நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்த்துட்டு வரோம். இதை தொடர்ந்து இன்னைக்கு தொழிலதிபர் ரட்டன் டாட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்தியா இவ்வளோ வளர்ச்சி அடைய இவங்களும் ஒரு ரீசன் தான். ரட்டன் டாட்டா, இவரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இவர் சூரட்டில் பிறந்திருக்காரு, பாட்டி வளர்ப்பில் வளர்ந்துருக்காரு, ஆர்கிடெக்சர் அண்டு பிஸ்னஸ் படிச்சிருக்காரு, திறமையான தொழிலதிபர், திறமையான பைலட்டும் கூட. 1963 டாடா ஸ்டீல்ஸில் ஜாயின் பண்ணுறாரு. 1991 ரட்டன் டாடா நிறுவனத்தோட தலைவராக ஆகிறாரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ட்ரக் தயாரிப்பாளராக இருந்த டாடா மோட்டார்ஸ் நவீன பயணிகள் ரக கார்களை தயாரிக்க கவனம் செலுத்தினாங்க. 1998 கடைசியில் டாடா மோட்டார்ஸ் டாடா இண்டிகாவை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த டாடா இண்டிகா இந்திய நிறுவனத்தினால் முதல் வடிவமைக்கப்பட்ட நவீன பயணிகள் ரக கார். இது ரட்டன் டாட்டாவோட கனவு திட்டமாக இருந்துச்சு. ரட்டன் டாட்டா இதுக்காக இரவும் பகலும் ஒழிச்சு அவரோட கனவை நனவாக்கினார். ஆனால் காரை அறிமுகப்படுத்தும் போது அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. கார் விற்பனை விகிதம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதனால் டாட்டா தனது கார்களை விற்க முடிவெடுத்தார். 1999 ஃபோர்ட் நிறுவனம் டாடா நிறுவனத்தோட கார்களை வாங்க ஆர்வம் காட்டுறாங்க. ரத்தன் டாட்டாவும் அவங்க குழுவும் ஃபோர்ட் தலைமை எடுத்துருக்கு போகிறாங்க. அங்கே ரத்தன் டாட்டாவை அவங்க குழு முன்னிலேயே அவமானப்படுத்தப்படுறாரு. பில் ஃபோர்ட் ரத்தன் டாட்டா கிட்ட, உங்களுக்கு தான் கார்களை பற்றி எதுவும் தெரியலல்ல, பின்ன எதுக்கு நீங்கள் பயணிகள் இருக்க கார் மேலே இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்கன்னு கேலி செய்கிறாரு. உங்க காரை வாங்குறது மூலமா உங்களுக்கு நாங்க பெரிய உதவி செய்யறோம்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு காரை விற்கணுங்கிற முடிவையே கைவிட்டுட்டு அன்று இரவே மும்பை திரும்பிடுறாரு. அதுக்கப்புறம் டாட்டாவோட முழு கவனமும் டாடா மோட்டார்ஸ் அண்ட் கார்ஸ் மேலதான் இருந்தது. சில வருடத்திலேயே டாடா மோட்டார்ஸ் அண்ட் கார்கள் உலகம் முழுவதும் பிரபலம் ஆச்சு. 2008 டாடா மோட்டார்ஸின் கார்கள் அதிக அளவில் விற்பனையாச்சு. அதே சமயத்தில் ஃபோர்டின் ஜாக்வார் மற்றும் ரோவர்ஸ் கார்களின் விற்பனை வீழ்ச்சி அடைந்தது. ஃபோர்ட் நிறுவனம் ரொம்ப கடுமையான நஷ்டத்தை சந்திச்சது. டாடா ஃபோர்ட் நிறுவனத்தை வாங்க முடிவெடுத்தாரு. ஃபோர்டும் பணியாளர்களும் மும்பை வந்தாங்க. அப்போ ஃபோர்ட் டாட்டாவை கேலி செஞ்ச மாதிரி இப்போ டாட்டாவும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவர் செய்யலை. ஃபோர்ட் நிறுவனத்தோட 2 கார் மாடலையும் வாங்கினார். இப்போ இந்தியாவிலேயே ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார்கள் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னா, சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ரிவெஞ்ச். நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம வெற்றிக்கான முயற்சியை நம்ம செஞ்சு அதுலேயே நம்ம கவனம் இருந்தால் நம்ம வெற்றி அவங்களுக்கு பதில் சொல்லும்.